ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு லக்கி போஷ் யூடியூப் சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க சூப்பரான விஷயம் சொல்லுங்க. கல்யாணம் சொல்ல போறோம். நம்ம ஊர்ல தமிழ் அன்பாய்க்குதான் மாமியாரை பிடிச்சதுன்னு சொல்ல முடியும். பார்த்தீங்களா எவ்வளோ பேர் சொல்ல போகிறோன்னு. எனக்கு நான் தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஐ மீன் இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் மேரேஜுக்கு அப்புறம். அத்தை தான் பெரியாள் இந்த இதில், அதான் முன்னாடி வராங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோலாம் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க, ஸோ அதனால் நம்ம அதை இது போட்டு தான் எடுத்துகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அதாவது எங்கள் அத்தை வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். எல்லாருமே ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சொல்கிறதுக்கு எல்லா பக்கம் போவோம். ஃபஸ்ட்டு எல்லோரும் அத்தை வீட்டுக்கு வந்துவிட்டோம், அதுக்கப்புறமா ஒரு ஒருத்தர் வீட்டுக்கும் சொல்கிறதுக்காண்டி கிளம்பிட்டோம். ஸோ அதை தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறீங்க. என்னோடய ஃபஸ்ட் பேபி லக்ஷா வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பௌஷியை மட்டும் கையோடு எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் வந்து இப்போ தான் நியூ போர்ன் பேபி, ஸோ அதனால் வீட்டில் விட்டு போக கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம கூட இருந்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே நான் வச்சுக்கிட்டேன். பாப்பா எல்லா பக்கமே தூக்கிட்டு நானே போயிட்டு வந்துட்டேன். சூப்பராகவே இருந்துச்சு. ஃபுல்லாக முடிக்கிற அளவுக்கு போகல. ஸோ நம்மளோட பங்கு இந்த இதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த சொல்ல போகிறதுக்கே என்ன போனது முக்கியமாக. ஸோ நம்மளுக்கு நிறையா தெரிஞ்சுக்கணும், இந்த ரிலேட்டிவ் எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போனதுமே. இப்போ எல்லோரும் போய்கிட்டே இருந்தாங்க, நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வீடுகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடியே போயிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. போகிற வழியில் எல்லாத்தையும் நடந்துக்கிட்டே அப்படி நல்லா இருந்து போகிறதுக்கு அவங்களோட க்ளோஸ் ரிலேஷன், அதுக்கப்புறம் சொக்காரங்க மொதல் சொக்காரங்க எல்லாத்துக்குமே சொல்லிட்டு வருவாங்க. இது ஒரு எல்லா ஊர்லேயுமே, அதாவது எல்லா ஊர்லேயும் சொல்ல சொரண்டையில் வந்து எல்லா வீடுகள்லையுமே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எல்லாருக்கும் போய் சொல்லிட்டு வர போவாங்க. அதுதான் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லா சொக்காரங்க வீட்டில் போயும் நாளை கல்யாணம் வந்துருங்க, அதுக்கப்புறம் குத்துவலை கொண்டு போய் வைக்க போகிறோம் வந்துருங்க, அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே தெருத்தருவா செல்ல போய்கிட்டு இருக்கோம். அதாவது சொக்காரங்க வீட்டிலேருந்து கல்யாணத்துக்கு வந்துருங்க வந்துருங்கன்னு சொல்ல போய் எங்கள் ஊரில், உங்கள் ஊரில் இருந்து கட்டிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கல நானும். இப்போ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்க. குத்துவலை கொண்டு போகிறதுமே தனியாக வீடியோவில் இருக்குது. நீங்கள் கட்டு முழிச்சிருச்சு, சிச்சு குட்டி முடிச்சுட்டாங்க. இங்கே பாரு பௌஷிமா, பௌஷிமா, பௌஷி குட்டி ஒரு ஷிஃப்ட்டு தூக்கத்தை முடிச்சுட்டாங்க சொல்லிட்டு வரதுக்குள்ளே. ஸோ ஒன்றும் நடந்துக்கிட்டே இருக்கோம் நாங்கள், எது வரைக்கும் எந்த வரும்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சொல்லி முடிச்சிட்டோம். ஐ மீன் நான் சொல்லி முடிச்சிட்டேன், ஏன்னா பாப்பா வந்து அழ ஆரம்பிச்சிட்டாள், அதனால் நாங்கள் சொல்லி முடிச்சிட்டோம். வீட்டுக்குள்ளே போகிறோம். அதுக்கப்புறமா சொல்கிறதுக்காக எங்கள் வீட்டு வழியாக எல்லாருமே வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போம்போது எல்லாத்துக்கும் தண்ணி தாகம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் தண்ணி கொதி கொடுத்துட்டு எல்லோரும் குடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்காவது தண்ணி தாகம் எடுத்துனா யார் வீட்லேயே வாங்கி குடிச்சு அப்படியே நடந்தாகும். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் ஃபோட்டோ சோர்ஸில் தான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கே சொல்ல போகிறது கிளம்பிட்டாங்க. சொல்லி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ எங்கள் வீட்டுக்கும் சொல்ல வந்தாங்க, நாங்கள் அப்படியே எஸ் ஆகிட்டோம். பௌஷி குட்டி வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கீங்களா, அதனால் நாங்கள் அப்படியே நின்றுட்டோம். ஸோ சொல்கிற ஃபங்க்ஷன் என்னோடய இதில் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் எல்லோரும் மற்ற எல்லாத்தையும் சொல்லிட்டு வருவாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு எல்லா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே, அதாவது அந்த கட்டுன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமே பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இதுக்கடுத்து ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நான் எட் பண்ணிக்கிறேன். ஒரு சில ஃபோட்டோஸ் தான் மட்டும்தான் இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ டாட்டா, பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவை சந்திக்கலாம்.